ஹலோ, வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம பிளாக் சாஸ், அதாவது ரோஸ்டட் சிக்கன் செஞ்சுருந்தோம்ல, ஸோ அதோட சாஸ் எப்படி செய்யறதுன்ற நான் காமிக்க போகிறேன். இந்த சாஸ் நீங்கள் மேஷ் பொட்டேட்டோக்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம கோழி வந்து ரோஸ்ட் பண்ணலாம். ஸோ அது ரோஸ்ட் கோழி தனியாக வச்சுட்டு அந்த கீழே அந்த பேலன்ஸ் எல்லாமே நம்ம வந்து எடுத்து சாஸ் செய்யப்போகிறோம்னு சொல்லலாம். ஸோ அதெல்லாம் எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இதெல்லாம் தனியாக வச்சுட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு சாஸ் பேனில் வந்துட்டு பட்டர் சேர்த்துட்டு அதில் வந்துட்டு பட்டர் நல்லா மெல்ட் ஆகி வந்தோடனே நீங்கள் வந்து கார்லிக், உங்களுக்கு தேவையானாலும் நீங்கள் வந்துட்டு ஒரு 6 பல் இல்லை 7 பல் நல்லா சின்ன சின்னதாக வெட்டி அதை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஹோலன் வெங்காயம் இருக்குல்ல, அதையும் நல்லா சின்ன சின்னதாக சேர்த்து வெட்டி சேர்த்துக்கோங்க. ஸோ அதை நல்லா சேர்த்துட்டு நல்லா வதங்கினோடனே அதுக்கப்புறம் பிளாக் பெப்பர் 2 டேபிள் ஸ்பூன் பிளாக் பெப்பர் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை அழகாக எடுத்து வச்சுருந்தோம்னா அந்த ரோஸ்டட் சிக்கனோட பேலன்ஸ் அந்த சாஸ் சேர்த்துக்கு. ஸோ அது சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 1/2 கப் பால் ஊற்றி நல்லா கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா பால் நல்லா கொதிச்சு வந்தோடனே இந்த மாதிரி ஒரு மாதிரி நல்லா ப்ரௌன் கலரில் வந்தோடனே நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சூடு ஆறினோடனே பிளாண்டரில் போட்டு நல்லா பிளாண்ட் பண்ணிவிட்டு அது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா பிளாண்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஸோ கோழியில் ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எங்கிட்ட மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ பாய்.